என்னங்க என்னங்க, வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட் என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டி கால அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க, தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறவங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம், எனக்கு சங்குதிர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேற்று தரடா உன் வாயால சொன்ன, நான் தீர்க்க சுமங்கனி மகாலட்சுமி கடுக்குற தொங்குற தாலிக்கு கனஞ்சாத்திட்டு சொல்லியடா, இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பய வாயாலையா சொன்னம்மா? தீர்க்க சுமங்கலியா இரு, தீர்க்க சுமங்கலியாரு, நீ என் தாலியை ஏலம் போட்டானே, இவனுக்கு நங்கூதிர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடலாம். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. ரெண்டு பேரும் பொசு குடுத்து நிக்குது. அரே கைய மேலே இருந்து எடு, துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. ஆயிரம் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாத, என்னதே இருந்தாலும் அவங்கதானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளே, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல் மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பிதாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும், இதுகிட்டே மூணும் இல்ல. மாமா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க, அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கவனமா பத்தியா? நீங்க சும்மா இருங்க பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுக்கிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன், அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும், என் கையில குடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய், பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அது வேற விஷயம், இது கிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம், இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000 இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது, நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது, ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கின? ஏய், எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும், அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன், இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில 1 மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே, வச்ச புள்ள எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்கே ஒரு மாடு இருக்கே, அதுதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. தொத்த மாடா? டே கிளம்பி சுண்ட போடு. ஏய் மோதிரம் மோதிரம்டா பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டான் வரல? அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி, என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். என் விரல் என்ன அவ்வளவு சீப்பா?
மூணு விரலுக்கு 3000 கொடுப்பேன். ஏனாங்க 300 போடுங்க. 3000 கொடுப்பேன். யோ அவர்தான் குடுக்கறீங்கறாரே வாய்ப்பியா வர லட்சுமி தட்டி கழிச்சிட்டு இருக்க. சரி சரி மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 2000 கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. அடா 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 என்ன சாப்பாடு என்ன குழம்பு, செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா வாய்க்கு வக்கனைய குழம்பு வேணும்னு கேப்பிய, ஒரு புடி புடி எப்படிடா குழம்பு இருக்கு இருக்கு. ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உழுந்துரும். டே சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. எங்க இங்க என்ன செம்பகானா? நானும் கவனிச்சுதான் வர. சின்னஞ்சிருசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க. நீ நடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற, சாப்பிட்ட இலைய நீயே எடுக்கிற, கை தொடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற தூண்ல தொடச்சு வர. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? கேக்குறல்ல வாய திறந்து சொல்லுடா, உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவளை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பங்கம் தான் வருது. சத்தம் போட்டு பேசாதரா, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம் அவங்க அப்பா ஆத்தா ஊரு உலகத்தை போல குளிக்கலையா துணி மாத்தலையா இல்ல உல வச்சுதான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு, செண்பகத்தோட அப்ப அவன் மகன் விநாயகம் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கான், இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலம் வாசக்கு என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்கார அந்த தவிடு போயிருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன், அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும், இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும், கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க போங்க. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, என் தெய்வம் நீங்க தான். தெய்வமா என்னடா சொல்ற? தலைவரே இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன், இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இத கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கடே, இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? இங்க வாயா. என்னையா இது? ஐயா என் நிலத்தை வச்சு 15000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன், இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணா, எனக்கு வேணா. ஐயோ நீயே சொல்ற, கெஞ்சுறாருல பணத்தை வாங்குங்க. ஆமா ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க. அவர்தான் கெஞ்சுறாருல பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15000 ரூபாய் தாமுங்கிறான். மூடிட்டு வாங்குங்க தலைவரே, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க. இப்படி மரியாதை திரும்ப கொடுக்குறே இல்லையா? வாய திறந்த தொலைச்சிருவேன். மூளைய செலவழிச்சா பணம் தானா செலவாகும். இந்த மழையவே வாங்க சொன்ன ஏற முடியாதுன்னு சார், அதனாலதான் இதை வாங்கியிருக்கிறார். சில்லற வாங்கிட்டே இல்ல நல்ல தோண்டிங்க. மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா, கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறுல தோண்டிட்டு இருக்க? இது ஏன்னா 20000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏடா டேய்
உரகன் அறிவிட்டு போச்சா, கட்டாந்தல தென்னங்கன வச்சா பட்டுல போகும். பட்டு போயிரும்ல. ஆமா, அதுக்குத்தான் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? ஏய் வட்ட போட்டு நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா, என்ன உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? என்ன அறிவுமணி, என்னடா இந்த சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேட்போம். இது வேற சத்தமா இருக்கு. மம்பட்டி எப்படி? அறிவுமணி, என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையலா? புதையலா, புதையலா, புதையலா. ஐயோ, எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சி ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி, காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல புதையல இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கியிருக்க. ஒழிக்க வழி சொல்றா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கடியில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கு சக்குக்கும் கல்யாணம். தூக்கு. அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்ட அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான்? நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு, என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு விட மாட்டு கொட்டண்ணா. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இந்தாங்க கொட்டாம. உங்களுக்கு இல்ல, அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்றா? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எதே உரமாறா? இப்படித்தாப்பா, என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சு கதைன்னு அவருக்கு வயிற்று கடுப்பா இருக்கு, வயிற்று உளைச்சலா இருக்கு, வயிற்று பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. என்னது? மெதுவா குடிப்பா. நெஞ்சியா இருக்க ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. என்ன மாப்பிள்ளன்னு சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே, பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே, மருந்து என்ன மருந்து? கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க பிபி? நம்ம மாப்பிள்ளை இல்லையே, மாப்பிள்ளை பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணா, பட்டமும் வேணா, எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும். நம்ம பேபி தெரியல. இல்லே பாராட்டு, அப்புறம் புண்ணு. சத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க. அத மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். ரே வாய் மாலே குடு. ஆ மாலே போடுங்க மாப்ள. ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தானே.